This is creative code. இந்த வீடியோ சிஎஸ்எஸ் டுட்டோரியலோட கன்டினியூஸ் வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸோட டிஸ்ப்ளே ப்ராப்பர்டிஸ் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இது தான் என்னோட ஃபினிஷ்ட் எச்டிஎம்எல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இது வந்து என்னோட எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட்டை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் இதுதான் நான் கிரியேட் பண்ணியிருக்க வெப்சைட் இந்த வெப்சைட்லேயே நான் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியோட டெஃபினேஷன் சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் நம்ம வந்து இந்த டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியை லேர்ன் பண்ணுறதுக்காக ஒரு அலைந்தி ட்ரெயினுங்கிற எக்ஸாம்பிள் வந்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு த்ரீ இமேஜ் ஸோ இந்த த்ரீ இமேஜில் நம்ம டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்டர் பண்ணி அதோடய யூஸை பற்றி தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் இந்த இமேஜை செலக்ட் பண்றதுக்கு இமேஜிங் நேம் வெச்சிருக்க டு கண்டெய்னரை செலக்ட் பண்றேன் சோ சிண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணலாம் செலக்டர் நேம் கொடுக்கணும் இப்போ நான் இமேஜிங் கொடுக்குறேன் ஸோ இமேஜ் தான் செலக்டர் ஸோ நம்ம டிஸ்பிளேங்குற ப்ராப்பர்ட்டி நேமை கொடுக்கணும் அண்ட் செமிகோலன் என்டர் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து என்டர் பண்ணலாம் இப்போ வந்து நான் பிளாக்ங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணுறேன் ஸோ பிளாக் கொடுத்த உடனே நம்மளோட இமேஜ் வந்து பிளாக்காக டிஸ்பிளே ஆகுது ஸோ ஒவ்வொரு இமேஜும் ஒவ்வொரு பிளாகில் டிஸ்பிளே ஆகுது ஸோ இதுதான் பிளாக்கோட யூஸ் ஸோ இதில் வந்து நான் மார்ஜின் லெஃப்ட்டு கொடுத்து கொஞ்சம் லெஃப்ட் அலைன் பண்ணியிருக்கேன் ஸோ இமேஜ் வந்து கிளியராக தெரியணுங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம இதை இன்லைனுங்க சேஞ்ச் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் வந்து பிளேஸ் ஆகிடுச்சு ஸோ இதான் இன்லைனோட யூஸ் ஆனால் நம்மளோட இமேஜ் எலமெண்ட் வந்து டிஃபால்ட்டாகவே இன்லைன் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ இந்த வீடியோவோட எண்டில் எதெல்லாம் பிளாக் எலமெண்ட் அண்ட் எதெல்லாம் இன்லைன் எலமெண்ட்டுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் என்னோடய எஸ்டிஎம்எல்எல்எல்எல்எல் ஸ்ட்ரக்சரில் ரெண்டு பேரகிராஃப் டேகை வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி ரெண்டு சென்டென்ஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கும் நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூஸை என்டர் பண்ணலாம் ஸோ இப்போ ரீப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப் பேஜில் அந்த பேராக்ராஃப் வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ இப்போ வந்து இந்த பேராகிராஃப்க்கு நம்ம ஸ்டைலை அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம இப்போ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணோம் ஸோ இது டாட் இன்லைனுங்குற டியூஎலமெண்ட்டுக்குள்ளே இருக்குது நம்ம செலக்ட் பண்ண போகிற செலக்டரோட நேம் வந்து பேராகிராஃப் டேக்குங்கிறதால நம்ம இங்கே பீ கொடுக்குறோம் ஸோ இப்போ இதில் வந்து டிஸ்பிளே இன்லைனுங்க கொடுக்குறேன் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ நான் பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராகிராஃப் டேக் வந்து சேம் லைனில் டிஸ்பிளே ஆகுது நெக்ஸ்ட்டு இன்லைன் பிளாக்னால் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஜஸ்ட் நான் இங்கே இன்லைன் பிளாக்குன்னு சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் லைனில் அலைனாக இருக்குது ஆனால் இண்டிவிஜுவல் பிளாகாக இருக்குது ஸோ இதை தான் இன்லைன் பிளாக்குன்னு சொல்லுவாங்க சேம் லைனில் டிஸ்பிளே ஆகும் ஆனால் பிளாக் பிளாக் டிஸ்பிளே ஆகும் அண்ட் இந்த பிளாக்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு பிளாக்கும் தனியாக வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ண முடியும் இப்போ நான் வித் அண்ட் ஹைட் வேல்யூ கொடுத்துருக்கேன் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பர்டிகுலர் வித் அண்ட் ஹைட் இருக்குது இப்போ நான் இன்லைனில் அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்லைனில் எந்த சேஞ்சஸுமே நடக்கல ஸோ இதுதான் இன்லைன் பிளாக்கோட யூஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே வேல்யூ நன்னுன்ட்டுருக்கு ஸோ இந்த வேல்யூ நம்ம என்டர் பண்ணலாம் நன்னுங்க என்டர் பண்ணியாச்சு ஸோ பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராகிராஃப் டேக் வந்து ஹைட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் டிஸ்பிளே நன்னோடய யூஸ் டிஸ்பிளே நன் ப்ராப்பர்ட்டி மூலிமா நம்மளால் நம்மளோட எஸ்டிஎம்எல் எலமெண்ட்டை ஹைட் பண்ண முடியும் இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி லேர்ன் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து எஸ்டிஎம்எல் எலமெண்ட்டை எப்படி ஹைட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம எப்படி ஹைட் பண்ணுங்கிறதுக்கான சின்டெக்ஸ் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் நீங்கள் செலக்டரை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட எலமெண்ட்டில் விசிபிலிட்டி ஹிடன் ஆர் டிஸ்பிளே நன்னு கொடுக்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளே நன்னு பார்த்தாச்சு இந்த விசிபிலிட்டி ஹிட்டனுக்கும் இந்த டிஸ்பிளே நன்னுங்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரெயினில் மிடில் இருக்க கண்டெய்னர் வந்து ஹைட் பண்ண போகிறேன் ஸோ அதோட கிளாஸ் நேம் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கிளாஸ் நேம் வந்து சி ஒன் ஸோ டாட் சி ஒன்னுங்கன்னு அதை செலக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம சின்டெக்ஸில் இருக்க மாதிரி செலக்டர் வந்து கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து விசிபிலிட்டி ஹிட்டனுங்க கொடுக்குறேன் ஸோ கொடுத்த உடனே நான் அதுங்க பார்க்கலாம் அந்த மிடில் கம்பார்ட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகலை ஸோ இதுதான் விசிபிலிட்டி ஹிட்டனோட யூஸ் ஸோ இப்போ வந்து நம்ம விசிபிலிட்டி ஹிட்டனும் கொடுத்துட்டோம் டிஸ்பிளே நன்னும் யூஸ் பண்ணிட்டோம் ஸோ ஆல்ரெடி டிஸ்பிளே நன்ருக்கு எதுக்கு நம்ம விசிபிலிட்டி ஹிட்டன் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா விசிபிலிட்டி ஹிட்டனில் நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளோட எலமெண்ட் மட்டும்தான் ரிமூவ் ஆகும் அதுக்கு அலைன் பண்ண ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகாது இப்போது டிஸ்பிளே நான் நான் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எலமெண்ட்டோட ஸ்பேஸும் சேர்ந்து ரிமூவ் ஆகுது ஸோ இதுதான் டிஸ்பிளே நன்னுக்கும் விசிபிலிட்டி ஹிட்டனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் ஸோ இதுக்காக தான் ரெண்டு டைப் ஆஃப் ஹிடன் வேல்யூஸ் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ விசிபிலிட்டி ஹிட்டன் வந்து நம்மளோட எலமெண்ட்டு மட்டும் தான் ரிமூவ் பண்ணும் அண்ட் டிஸ்பிளே நன் வந்து நம்மளோட எலமெண்ட்டோட ஸ்பேஸையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடும் ஸோ அதுக்காக தான் இந்த டூ டைப் ஆஃப் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் பிளாக்டு எலமெண்ட் அண்ட் இன்லைன் எலமெண்ட்டுங்க பார்த்துடலாம் இப்போது பிளாக் டே எலமெண்ட்டில் நான் சில லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த எஸ்டிஎம்எல் டேக்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னால் அது வந்து ஒவ்வொரு பிளாக் ஆதான் டிஸ்பிளே ஆகும் அண்ட் இன்லைன் எலமெண்ட் வந்து நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இன்லைன் எலமெண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட எஸ்டிஎம்எல் டாக்குமெண்ட்டில் அது வந்து இன்லைனில் தான் பிளேஸ் ஆகும் ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்னா ஒவ்வொரு லைனில் ஒவ்வொரு எலமெண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும் அண்ட் இன்லைன் எலமெண்ட்னால் ஒரே லைனில் எல்லா எலமெண்ட்டுமே பிளேஸ் ஆகும் ஸோ தான் ப்ளாக் அண்ட் இன்லைனுங்கு சொல்லுவாங்க ஸோ இந்த டேகை நீங்கள் என்டர் பண்ணி பாருங்கள் எதெல்லாம் பிளாக்காக டிஸ்பிளே ஆகுது எதெல்லாம் இன்லைனில் டிஸ்பிளே ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி புரிஞ்சுருக்கோங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்